திருவள்ளுவரில் திருவள்ளுவரும் ஒருவர் ஆவார். இவர் தமிழ் நாட்டில் பிறந்தவர். ஔவையார் அதியமான் காலத்தில் வாழ்ந்தவராக கருதப்படுகின்றார். உலக தத்துவங்கள் அனைத்தையும் ஈரடி குரல்களாக மக்களுக்கு எடுத்தியம் இவர். இவர் என்றோ திருக்குறளானது அழுத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என முப்பால் பிரிவுகளை கொண்டது. திருவள்ளுவர் 1330 குறள்களை கொண்டதாக திருக்குறளை தந்துள்ளார். பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் எந்த ஒரு மதத்தையும் இனத்தையும் சாராததாய் அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாய் அமைந்துள்ளது. இத்தகைய நூலினை வழங்கிய திருவள்ளுவரை தெய்வப்புலவர், சென்னாபூதர், பெருநாவலர், முதற்பாவலர் என போற்றுகின்றனர். நாம் வள்ளுவன் புகழ் பாடுவோம், திருக்குறளின் படி ஒழுகுவோம். நன்றி, வணக்கம்.